ஹலோ, வெல்கம் டு காகா பிரியாணி. இன்னும் எதை பத்தி பார்க்க போறேன்னா, ரவுடி சூர்யா வெர்சஸ் சாதனா, திருச்சி ஸ்பா பல்லாஹன மேட்ரு அதை பத்தியும், அப்புறம் சிக்கா வெர்சஸ் சூர்யா தேவி கஜகஜா சண்டை. இது இருந்தாங்க வீடியோ நம்ம செம்ம ஜாலியா கமாயா பார்க்க போறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவரே அறியாம சில விஷயத்தை அவ ஆல்ரெடி வந்து ஸ்பால வேலை வார்த்தவ தானே, புதுசா என்ன வந்து பிளாக் ரோஸ் பான் இருக்குங்கிறீங்க. ஸ்பாலதான் வேலை வார்த்தா, சென்டருக்கு போவா, ஆன்லைன்ல இருந்தா, ஆன்லைன் அவுசாரி எல்லாமே அவதான். சரியா, இன்னைக்கு கொஞ்சம் திருந்தி இருக்கா, உத்தமி பத்தினியா இருக்கா, விடுங்க இருந்துட்டு போட்டோம். என்னன்னா, இந்த மாதிரி திருச்சி சாதனா திருச்சி ஸ்பா சென்டர்ல பல்லான தொழில் பார்த்ததா வந்து பாத்தீங்கன்னா அவரே சொல்றாருங்க. இது 100% உண்மை. ஆனா இப்ப சாதனா அது மாதிரி தொழில் எல்லாம் பண்றது கிடையாது, எனக்கே தெரியும். சும்மா அவளை கலாய்க்கிறதுக்காக துண்டு சீட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாப்புல. அண்ணா சாதனா அதே பிளாக் ரோஸ் பால இடத்துல சூர்யாவும் ஆடி இருக்கா, அந்த வீடியோவும் பார்த்தேன். அப்ப அவளும் அதே ஸ்பால தானே வேலை செஞ்சா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீ வந்து சூர்யா வந்து ஸ்பால வேலை செஞ்ச வீடியோவை போடு, நான் அப்புறமா சொல்றேன். நீ சாதனா வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்ன, அதனால வந்து கொளுத்தி போட்டேன். இப்ப சூர்யான்னு வேற சொல்ற, என்னை வாயு புடுங்குறதுக்குன்னே நீங்க இருக்கீங்கடா, என்னை வாயு புடுங்குறதுக்குன்னே நீங்க இருக்கீங்கடா, என்னை வாயு புடுங்குறதுக்குன்னே நீங்க இருக்கீங்கடா, என்னை வாயு புடுங்குறதுக்குன்னே நீங்க இருக்கீங்கடா. அதாவது எனக்கு எப்படின்னா, இந்த விஷயம் லைட்டாக கொஞ்சம் மிங்கலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சு கொஞ்சம் கிளியராகவும் ஆயிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திருச்சி சாதனா அதே ஸ்பா சென்டரில் பல்லான தொழில் வேலை பார்த்து இருந்தாங்கன்னா, அதே ஸ்பா சென்டரில் நம்ம சுபமா சூர்யாவும் பல்லான தொழில் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆதாரமா ஏகப்பட்ட டிக்டாக் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப லைட்டா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சாதனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதோட பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பா சென்டர் தான். ஸோ அதே லொக்கேஷனே அதே பேக்ரவுண்ட்ல இந்த சுபமாவும் ஒரு சில வீடியோக்கள் டிக்டாக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு பூனை குட்டிங்களும் இந்த கருப்பு பூனை குட்டிங்க வசமா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுச்சுங்க. என்னதான் திட்டுதனம் பண்ணாலும் ஒரு நாள் வெளியே வரணும்ல. ஸோ அந்த மாதிரி மாட்டுக்குச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து சிங்கப்பூரில் அங்கே ஒரு தொழில் பண்ணியிருக்காங்களாம். அந்த தொழிலுக்கு யார் ஏஜென்ட்னா, ஒரு பெண்ணு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சுங்க. அந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா அதே டிக்டாக் வீடியோஸில் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி காக்காமல் லைட்டாக ஷேடோலாம் தெரியுது. ஸோ இருந்து என்ன தெரியுதுன்னா, சிக்கா சாதனம் மட்டும் கிடையாது, ஸோ சூர்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா பல்லான தொழில ஈடுபட்டுருக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஊகிக்க முடியுது, சரிங்களா? ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, சிங்கப்பூரில் சூர்யாவுக்கு புரோக்கர் அந்த பெண்ணு. அப்போ தமிழ்நாட்டில் சூர்யாவுக்கு சாதனக்கு புரோக்கர் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி எழுக்கிறப்பில் நம்ம ஆர்கே முத்தரவி, சரிங்களா? அதேமாதிரி ஒரே வீடியோ ஒன்று நான் பார்த்துருக்கேன். அந்த சிங்கப்பூரில் அது மாதிரி பட்டே சமயத்தில் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பாங்க சூர்யா. இது மாதிரி நான் சிங்கப்பூரில் இருக்கேன், அவங்ககிட்ட நான் கூடிய சீக்கிரம் என்னோட லைஃப் பார்ட்னரை அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், என்னோட லைஃப் பார்ட்னர் அவங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த லைஃப் பார்ட்னர் இப்போ எல்லாருக்குமே தெரியும் யாரு, அது சிக்கான்டா சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் சரிங்க, இது எல்லாமே ஒரு மர்மமாக தான் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம வந்து உறுதிப்பட சொன்னாலும் சரி, இந்த திருட்டு புலிகளுக்குலாம் ஒன்று சுட்டு சொல்கிறலாம் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள பார்த்தா அந்தரங்கள்லாம் வெளிப்பட அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனதைரியம் தான் கிடைக்கும். என்ன பிடிச்சி ஜெயிலே போட போகிறாங்க? ஏன்னா இந்த மாதிரி ஒரு பல்லான தொழில் பாலியல் தொழில் ஏற்படுறப்ப சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இவங்களோட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தலைக்கு மேலே தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எனக்கு இன்னும் கூட டவுட் என்னன்னா, இந்த மாதிரி திருச்சி ஸ்பா சென்டர்ல சுபமா வந்து மாட்டினாங்க, இப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, பக்கத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு பையனை வேற காட்டுவாங்க, அவங்களா யாரு என்ன?
அவங்களாம் பிடிச்சா கூட உண்மை என்ன தெரிஞ்சிடும் போல இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, இவங்களோட விஷயம்லாம் ஓப்பனாகவே தெரியுது, இது எங்கே போய் சொல்கிறது. சரி இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ சுப்பம்மா வந்து பரபரப்பாக ஒரு லைவில் போடுறாங்க. அதாவது எப்படின்னா சுப்பம்மாவுக்கு சரக்கு இல்லைன்னு வச்சுக்க கண்ணெலாம் ரெண்டும் உள்ளே போய்க்கும், அப்படி தான் பண்ணியிருந்தது. இதாவது எப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் இருந்துடும் போல இருக்குது, சரக்கு அடிக்காமல் இருந்துடாது போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது, சரக்கு பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கு. சரக்கு அடிக்க போகிற இப்போ சரக்கு இல்லைடா மாமா, அந்த தான் சரக்கு, சரக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு ஃபுல்லு கொண்டு தரேன்னு சொன்னாங்க, பாவம் கஷ்டப்பட்டு எங்கேயோ வாங்கிக்கிட்டு. நமக்கு வேறதான் வீடு தேடி வரும், நான் தான் வேணாம், சரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கு. இருக்கு சோசியல் மீடியாவில் பப்ளிக்கில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இருக்குது ஒரு இல்லீகல், ஓகேங்களா? ரெண்டு பேரும் டைவர்ஸாக மாறி மாறி குடும்பம் வச்சுருக்காங்க, அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டாங்க. இவங்க மிகப்பெரிய கலாச்சார சேர்க்கைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும். கேட்டால் அவங்க பண்ணல இவங்க பண்ணலையா அப்படி பண்ணல இப்படி பண்ணலையான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கிற அந்த சமாச்சாரத்தெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெண் ஓகேவா, இந்த சூர்யா ஒரு மலேசியா இல்லை சிங்கப்பூர் இல்லை ஏதாவது ஒரு வளர்ச்சிஞ்ச நாடில் இருந்துக்கிட்டு சரக்கு பற்றியோ பேசினா ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம அதாம நம்ம ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு கலாச்சாரம் வந்து நம்ம நாட்டை விட்டு நம்ம தமிழ்நாட்டை விட்டு போகக்கூடாது, அந்த அளவுக்கு போராடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெண்கள் இந்த மாதிரி சூர்யா போல சில பெண்களால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, இவங்களாம் தமிழ் கலாச்சாரத்தை வந்து சீரழிக்கிற மாதிரி இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஸோ அது மாதிரி தமிழ் கலாச்சார சீர்கேடு தான் இதெல்லாம் நம்ம பேசினா வச்சுக்க நீதி நியாய தர்மம்னு போயிடும். ஸோ இதெல்லாம் அவங்களே பார்த்து தின்னா தான் உண்டு. அதே மாதிரி சிக்கா இந்த சூர்யா தேவி பெண் சிங்கம் இவங்களோட ரணதள காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தலை மண்டை குடசலாகுது. சூர்யா தேவி என்னங்கிறான்னா முந்தா நாள் வீடியோ போட்டு நீ எங்கே இருந்தாலும் வாடா மாமா பையிலே அப்படி இப்படி சொல்லி வீடியோ போடுறாங்க. மறுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கா வந்து மதுரை மேம்பாலத்துலேருந்து வீடியோ போடுறாப்புல, ஏன் நீ எங்கே இருக்க, நான் வந்துட்டேன், இது எங்கள் ஏரியா அந்த ஏரியா அப்படி இப்படின்னு சொல்லி. அதாவது இங்க தான் பார்க்கணும் தெரியுது. அதாவது இந்த யூத் பங்குறது வந்து ஒரு யூத் பிளாட்ஃபார்மா இல்ல கவுச்சி கிடையாதுன்னு தெரியல. அவன் வந்துட்டு நான் அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படி எப்படி சொல்லிட்டு பிபிசி எடுத்துட்டு போறாங்க போல இருக்குது. பாக்குற நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா முத்தாலா தெரியுறாங்க. சோ அதே மாதிரி இந்த மாதிரி சிக்கா சொல்லிட்டு போயிட்டாப்புல, சரி பதிலுக்கு இந்த பெண் சிங்கம் சூர்யா தேவி பதிலுக்கு வீடியோ போடுவாங்க இல்லை அப்போ அவனை பிடிச்சி அடிப்பாங்க அப்படி இப்படின்னு பார்த்து அவங்க கம்யூனிட்டி அப்படி போஸ்ட் போடுறாங்க. டேய் சிக்கா நீ ஆம்பளேண்டா லைவ் போடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்ல பக்கமும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியலங்க. ஏன்னா அதில் வந்து கோபத்துக்கான ரியாக்ஷனே கிடையாது, அவ்வளோ க்யூட்டாக வேற இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உண்மையான சண்டையா வந்து மறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, சப்பையா ஒரு காமெடி சண்டையா போயிடும், வாய் சண்டை மாதிரி தான் போல இருக்குங்க. ஒரு வாரமா பேய் பிடிச்சி சுத்தி இருந்த இந்த சிக்காவும் சூர்யாவும் இப்ப லைட்டா கமுக்கமா வாசிக்கிறாங்க. இந்த சைடு மதுரை இசை வர ஓடிக்கிட்டு இருக்கு, போக்சா வரைக்கும் பாயம் போல இருக்குங்க. ஸோ நிறைய பேர் வந்து கூட சரிங்க சுப்பம்மா சிக்காமலாம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேள்விலாம் பட்டேன். இப்போ இன்னும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனு அமைச்சு அனுப்பிட்டு இருக்காங்களா. ஸோ சிஎம் செல்லுக்குலாம் போனால் கன்ஃபார்ம் சரிங்க, ஏதாவது ஒரு என்ன சொல்லிட்டு ரிப்ளை வச்சு வரும், ரிப்ளைலாம் வந்திருக்கும். ஸோ அதுக்கபட்சமான சிஎம் மேலே சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் போச்சுன்னா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து ஒத்திக்கெல்லாம் பார்த்துட்டு வராங்க போல இருக்குங்க. ஸோ சூர்யாவும் பேச்சை குறைச்சிக்கிட்டு இருக்குது, சிக்காவும் பேச்சை குறைச்சிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு அணையம் பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒருவேளை சேனலை பேன் பண்ணலாம், இல்லை சிக்கா சூர்யா கைது பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் அவளோட இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதேமாரி காகா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா? அண்ட் தென் சீ யூ தட்டா, பை பை. Thank you.